ஜோர் தேர்தலுக்காக வாக்கு சேகரிக்க மற்றும் கூட்டங்களுக்கு அனுமதி. ஜோர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தடை செய்யப்பட்ட கூட்டங்கள் மற்றும் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பு ஆகியவற்றுக்கு அனுமதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மார்ச் 12 தேர்தலுக்கான விதிமுறைகளை அறிவித்தது. கூட்டங்களில் 100 பங்கேற்பாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். இது 2 மணி நேரத்திற்கு மட்டும்தான் நடத்தவும் மற்றும் 10 மணிக்கு மேல் செல்ல முடியாது. அவை கட்சியின் தலைமையகம் அல்லது செயல்பாட்டு மையத்தில் மட்டுமே நடத்தப்படும். அமைப்பாளர்கள் போலீஸ் அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். பிரச்சாரத்திற்கு செல்பவர் முகக்கவசங்களை அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் வீட்டுக்குள் நுழையவும் உள்ளே வசிப்பவர்களை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியது. வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரங்களை நடத்த சமூக ஊடகங்களை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் கூறியது. ஜோரில் உள்ள வாக்காளர்கள் மார்ச் 12 வாக்களிக்க உள்ளனர். வேட்பு மனுக்கள் பிப்ரவரி 26 ஏற்றுக்கொள்ளப்படும். மோட்டார் சைக்கிளை நுழைவாயில் நிறுத்துவதா? கண்டித்த காவலாளிக்கு அடி உதை. பேரங்காடி நுழைவு பகுதியின் முன்புறம் மோட்டார் சைக்கிளை நிறுத்த வேண்டாம் என கூறிய நேபாள காவலாளியை 2 நபர்கள் தாக்கியிருக்கின்றனர். மோட்டார் சைக்கிளை அங்கு நிறுத்த வேண்டாம் என காவலாளி கூறிய பிறகும் 30 வயதுடைய அவர் கூறியதை அலட்சியம் செய்துவிட்டு மோட்டார் சைக்கிளை அங்கேயே நிறுத்திவிட்டு சென்றனர். பேரங்காடி விட்டு வெளியே வந்த அவர்களுக்கும் காவலாளிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட சமயம் அந்த காவலாளியை அவர்கள் தாக்கியிருக்கின்றனர் என்று அம்பாங்ஜயா போலீஸ் தலைவர் ACP ஃபரோக் இஷாக் தெரிவித்தார். இடது கண்ணிலும் மூக்கிலும் இரத்த காயத்திற்கு ஆளான காவலாளி அம்பாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். நேற்று முன்தினம் பண்டான் கேபிட்டல் மால் பேரங்காடியில் நிகழ்ந்த இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானது. 40 வயது காவலாளியை எதற்காக தாக்கினீர்கள் என கேட்டு பேரங்காடி நிர்வாகத்தை சேர்ந்த அதிகாரி அந்த இருவரையும் கண்டித்த காட்சியும் வைரலாகியுள்ளது. பேரங்காடி நிர்வாகத்தினர் பின்னர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். வாக்கு மூலம் பதிவு செய்யப்படுவதற்காக அவர்கள் இருவரும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். காயம் விளைவித்ததாக குற்றவியல் சட்டம் பிரிவு 302 இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். காவலாளியை 2 நபர்கள் தாக்கிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. காவலாளி தன் கடமையை தான் செய்தார். அவரை தாக்குவது நியாயமாகுமா என்று சிலர் கண்டனம் தெரிவித்தனர். 2 மோட்டார் சைக்கிள் விபத்து. கருவில் இருந்து வெளியே விழுந்த குழந்தை. பசேர்மாஸ் பகுதியில் நேற்றிரவு கம்போங் லும்பூரில் நிகழ்ந்த 2 மோட்டார் சைக்கிள் சம்பந்தப்பட்ட விபத்தில் கருவில் இருந்த குழந்தை தனது தாயின் கருவில் இருந்து வெளியே வந்தது. தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வந்த குழந்தை உயிருடன் இருந்ததால் அவசர சிகிச்சைக்காக பசேர்மாஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. எனினும் நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பசேர்மாஸ் மாவட்ட காவல்துறை உதவி ஆணையர் ACP முகமது நசாருடின் எம் நாசிர் கூற்றுப்படி 7 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் அந்த தாயின் மற்றொரு குழந்தை படுகாயமடைந்தது. மேலும் 25 வயதுடைய நூர் அலிசா அப்துல் யாசாய் மற்றும் 18 வயதுடைய முகமது ஷக்கீம் முகமது ஜக்கி இறந்ததாக அடையாளம் காணப்பட்டனர். சம்பவத்திற்கான காரணம் குறித்து தனது தரப்பினர் இன்னும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1)படி வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் நசாருடின் கூறினார். மேலும் விரிவான செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்தீர்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்கள் ஓசை.